தேனியில் ஸ்கூலை கட்டடித்துவிட்டு ஊர் சுற்றிய மூன்று மாணவர்கள் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டவுடன் கம்பளி விற்கும் பையா தங்களை கடத்திவிட்டதாக நாடகமாடியிருக்கிறார்கள். இந்த உண்மை தெரியாமல் அங்கு கம்பளி விற்று கொட்டிருந்த வடமாநில இளைஞரை பிடித்து கட்டி வைத்து சிதைத்துள்ளனர் கிராம மக்கள். பள்ளிக்கூட சிறுவர்களின் பொய்யால் சிக்கி சிதைந்து போன வடமாநில இளைஞரின் கண்ணீர் கதையை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கரெக்டா சொல்லு, இவன் தான் அடிச்சானா? இவன் கூட எத்தனை இருந்தா? இவன் கூட மூணு இருந்தாங்க. வந்து ஐஸ் எடுத்துட்டு வந்து அவன் ஓடிச்சான். நான் உன்னத்த எப்படி வந்தியா? குழந்த ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பத்தியா? தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள சில்லமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மூன்று மாணவர்களை வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் கடத்திவிட்டதாக சமூக வலைதளங்களில் வேகமாக செய்தி பரவியது. தங்களது பிள்ளைகள்தான் கடத்தப்பட்டனரோ என எண்ணி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். இதனிடையே சில்லமரத்துப்பட்டியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் மூன்று சிறுவர்கள் நடந்து செல்வதைக் கண்ட அப்பகுதி மக்கள் அவர்களை அழைத்து விசாரித்திருக்கின்றனர். தங்களை தள்ளுவண்டியில் போர்வை விற்பனை செய்யும் ஒருவர் கடத்தி வந்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். கரெக்டா சொல்லு, இவன் தான் அடிச்சானா? இவன் கூட எத்தனை இருந்தா? இவன் கூட மூணு இருந்தாங்க. வந்து ஐஸ் எடுத்து கொஞ்சம் அவன் ஓடிச்சான். நான் உன்னத்த எப்படி வந்தியா? அதே சமயம் எதிர்பாராத விதமாக அந்த வழியாக தள்ளுவண்டியில் போர்வை விற்பனை செய்து வந்த வடமாநில இளைஞரை பிடித்த அப்பகுதி மக்கள் மாணவர்களை அவர்தான் கடத்தியதாக எண்ணி மரத்தில் கட்டி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இதனையடுத்து அந்த இளைஞரை மாணவர்கள் பயிலும் பள்ளிக்கு அழைத்துச் சென்ற அப்பகுதி மக்களும் பெற்றோரும் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற போலீசார் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட மூன்று மாணவர்களை அழைத்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. வழக்கம்போல் வீட்டிலிருந்து பள்ளிக்கு புறப்பட்ட மூன்று பேரும் வகுப்பை கட்டடித்துவிட்டு சில்லமரத்துப்பட்டி அருகே சுற்றி கொண்டிருந்த நிலையில் பெற்றோரிடமிருந்து தப்பிப்பதற்காக தங்களை கடத்திவிட்டதாக கூறி நாடகமாடியது அம்பலமாகியது. இதனையடுத்து சிறுவர்களை கடத்தியதாக பிடிப்பட்ட மகாராஷ்டிராவை சேர்ந்த திலீப் என்ற போர்வை வியாபாரியை விடுவித்த போடி காவல்துறையினர் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்க ஏற்பாடு செய்ததோடு மட்டுமல்லாமல் உண்மைத்தன்மையை ஆராயாமல் எந்த தகவலையும் சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராதாகிருஷ்ணன்.